பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தனலட்சுமி கூறியது அனைத்தும் பொய் என அவரது ஃப்ரெண்ட்ஸ் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள தனலட்சுமி ஈரோடு மாவட்டம் பவானியை சார்ந்தவர். ரீல்ஸ் வீடியோ மூலம் பிரபலமான தனலட்சுமிக்கு ஏராளமான ஃபாலோவர்ஸ் உள்ளனர். பிக்பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில் சாமானியராக பங்கு பெற்றுள்ளார் தனலட்சுமி. தனலட்சுமி உள்ளதை உள்ளபடி பேசி வருகிறார். தைரியமாக தவறை சுட்டிக்காட்டும் தனலட்சுமி டாஸ்குகளிலும் மிரட்டி வருகிறார். சமீப காலமாக தனலட்சுமி அதிகம் கோபப்படுவதால் அதிருப்தியையும் சம்பாதித்து வருகிறார். கமலஹாசனே கோபத்தை குறைக்க வேண்டும் என அறிவுரை கூறியும் கோபத்தை கட்டுப்படுத்தாமல் உள்ளார். இந்த நிலையில் தனலட்சுமியின் ஃப்ரெண்ட்ஸ் என 3 பேர் ஊடகம் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டி வைரலாகி வருகிறது. அதில் பேசியுள்ள அவர்கள், தனலட்சுமி ஒன்றும் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் இல்லை, அவரிடம் பெரிய பெரிய ஈவெண்ட்டுகளை தனியாக எடுத்து நடத்தும் அளவுக்கு பணம் உள்ளது. தனலட்சுமி 2 திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். ஆனால் அந்த திரைப்படங்கள் வெளிவரவில்லை. தனலட்சுமிக்கு அப்பா இருக்கிறார். அவர் மெக்கானிக் ஷாப் வைத்துள்ளார். அப்பா தங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டதாக தனலட்சுமி கூறியது பொய். பிக்பாஸ் நிகழ்ச்சிக்காக அப்படி கூறியிருக்கிறார். தனலட்சுமி பிக்பாஸ் வீட்டுக்குள் சென்றதால் தாங்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்ப்பதையே நிறுத்திவிட்டோம் என்று அவரது நண்பர்கள் கூறியுள்ளனர். தனலட்சுமி குறித்து அவரது நண்பர்கள் பேசியுள்ள இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இதனை பார்த்த நெட்டிசன்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்காக தனலட்சுமி பொய் சொன்னாரா என்று கேட்டு வரும் நெட்டிசன்கள் இது குறித்து அவர்தான் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறி வருகின்றனர். இதனிடையே தனலட்சுமி ஹேட்டர்ஸ் இதை பிடித்து கொண்டு அவரை வசைப்பாடி வருகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.